கடந்து வந்த நாட்கள் எல்லாம் சிலர் உன்னை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறீர். அடுத்த வருஷம் இதே பிறந்த நாள்ல வந்து மனவாட்டி இல்ல மனவாட்டியோட நிக்க என்னுடைய மனம் அந்த வாழ்த்து. நீ சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் கூட உண்மையில எப்படி சொல்ற சந்தோஷமா தான் இருக்கு. நானெல்லாம் பாக்க இப்படித்தான் இருந்தோம். இப்போ இப்படி வளர்ந்துட்டாங்க பெரிய சந்தோஷம். எந்த 30வது வருஷ பிறந்தநாள் வந்து அம்மான்ற ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டிதான் நான் உண்மையா வட்டினான். அனைவருக்கும் வணக்கம். பாத்தீங்கன்னா செல்வருவனுடைய வீடு அவங்களுடைய வாசல்ல தான் நிக்கிறோம். ஆறாம் மாசம் 10ஆம் தேதி அவர் முதலாம் நம்பருக்குரிய ஆள். நாங்கள் நம்பர் பார்க்கறது இல்லை, உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அவருடைய பிறந்த நாள் இப்போ எத்தனையோ அதை பிறந்தானு நாங்கள் போய் கேக்கில் தான் பார்க்க போகிறோம். இப்போ கூடுதலாக படியங்க பிறந்தான்னு சொல்கிறாங்க இல்லைன்னு எத்தனை வயசுன்னு சொல்கிறாங்க. இப்போ வயசு குறைச்சி கொண்டுறாங்க என்றால் 21 என்றால் 2, 1, 3 கொடுத்துருவோம். இப்போ அது எத்தனை வயசுன்னே தெரியல. சரி, அதை கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க, கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் அதை போயெல்லாம் தெரிஞ்சு வரலாம். இப்போ அவர் என்ன சேர்ந்தா மேக்கப் பண்ணுறாரோ இல்லாட்டி இரவு சாப்பாடு எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சுதான் நாங்கள் போவோம். 7:30 அப்படியும் 10 மணி ஆகும் போது நேரம் எல்லாம் முடிய ஆடுறாங்களோ தெரியல. என்ன ஆட்டமேனு கொசுக்கு இருக்கு என்ன நீ சொல்ல. நாங்களும் இரவு நேரம் வந்து கூட செல்லறோம் வந்து அவங்களுக்கு பேர்த்டே கூட சொல்லாட்டியமால் வந்துடுவானு சில மறந்து போனால் கூட என்ன சொல்லிப்பட்டு வந்துடுவானு மேலே அப்படியே வந்து சமூகம் அழிக்கிறது. அப்போ அந்த ஒரு கட்டத்தில் மேலே நாங்களும் இல்லை வந்துருக்குறோமே. இப்போ போய் பார்ப்போமோ பார்ப்போம். கூடுதலாக என்னென்றால் எல்லோரும் நிற்கணும் அங்கே. அதனால் கொஞ்சம் குறு படி கொடுத்துருது என்ன படி இல்லையா மறக்காம வணக்கம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. சுக்கு அனுப்ப எடுத்து புரியல போகும். அப்படியே வணக்கம். இங்க பாருங்க எப்படி இருக்கிறாங்க எம்ஜிஆர் மாதிரி. இந்த இப்படியே வாங்கோ அப்படியே இப்போ உள்ளுக்கு இறக்கணும். இப்போ பெரிய ஹோல் இல்லை, அளவான ஹோல் தான். அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்கள் அடங்கி இருக்கணும். ரூபன் ஓகே. இது என்ன மாதிரி
சரியா, நாங்கள் ஆரம்பிப்போம்மா, ஆரம்பிக்கலாம். அவங்களா வாங்க அண்ணா வாங்க. என்ன ஒவ்வொரு பிறந்த நாளும் ஒவ்வொரு வயசும் கூட சந்தோஷப்பட வேண்டியது. போன வருஷம் இருந்த விட இந்த வருஷம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ன நல்ல மாதிரி கொஞ்சம் அறிவியல கொஞ்சம் திறனாக வாடுறது நல்ல மாதிரி. அப்போ ஒரு ஒரு வயசு வரைக்கும் ஒரு ஒரு மாற்றம் வருதான். அப்போ சந்தோஷப்பா சொல்கிறான் இன்றைக்கு வயசு வயசை விட மாட்டே விளாங்கடா, வயசை விட மாட்டே விளாங்கடா. சின்ன வயசு தான் மாற்றம் தெரியுதான். அப்படித்தானே, ஒரு ஒரு வயசு போக போயிருக்கிற அப்படி ஒரு மாற்றங்கள் நல்ல வரைக்கும் சந்தோஷப்படுறான். வயசு போக போக என்ன கவலைப்படுறது? அதுதான் அந்த கவலையில் வயசு சொல்லு பாரு. இந்த உண்மையான 30 வயசு தான். ஆ 30 வயசு அன்பான பல்லவப்பிதாவே, நாமத்தினால் முடிய சமூகத்தில் வருகிறோம். பிதாவே, நம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீ நல்லவர், நீ வல்லவர், நீ இரக்கமுள்ளவர். அப்பா, கடந்து வந்த நாட்களெல்லாம் சிலர்வனை நீர் கண்மணி போல பாதுகாத்திருக்கிறீர். வரும் நாட்களே நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக உம்முடைய வல்லகரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, இவருடைய தேவைகள் யாவையும் நீ சந்திப்பீராக. இன்னும் விசேஷமாக நீர் எவ்வளவு நல்லவர், வல்லவர், எவ்வளவு தேவைகளை சந்திக்கிறவர், இன்றைக்கும் குணமாக்குகிறவராயிருக்கிறீர், எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராயிருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள மனக்கங்களை திறந்து விடும்படி ஆச்சரிக்கிறோம் இந்த வேளையிலே. அப்பா, கடந்து வந்த நாட்களில் எப்படி நீ பாதுகாத்திருக்கிறோம், வரும் நாளே நீ பாதுகாக்கும்படியாக உன்னுடைய இரத்த பாதுகாப்பில் இவர் அர்ப்பணிக்கிறோம். சந்தோஷமும் சமாதானமும் வரை காத்து கொள்ளட்டும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும். வாழ்நாளெல்லாம் வரும் உமக்காக வாழும்படியாய், உன்னுடைய நோக்கத்தையும் செய்யும்படியாய், தாயகப்பனுக்கு கீழ்படுகிற ஒரு மகனாக வாழ நீ கிருபை அளிப்பீராக, வழி நடத்துவீராக, காத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினால் இந்த பிறந்த நாளை ஆசீர்வதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தை வைக்கிறோம் நல்ல பிதாவே. அமேன். ஆமாம். சரி, அப்போ கைக்கு வட்டும் வட்டுவோம். அவன் இதுக்கு விளையாட்டு கொளுத்தட்டு. ஓகே, கொளுத்தவா. அது எட்டி இல்லையா? என்ன மழை பெஞ்சாங்க இங்க? தானும் போட, தானும் போட. டேய் உலாங்கான், என்ன என்ன இருந்தா குடும்பம் நாடு அப்படிமா இல்லையா? அதை கற்பனை கேட்க ஆத்து. சரி, அம்மா அப்பா வாங்கோ. அப்பா சாதுவா கடத்து தான் போனேன், பரவாயில்ல. வெயில் வலு கொஞ்சம் போட, வெயில் வலுக்க தெரியுதா? சரி, ஆர் அம்மா சரியா கொஞ்சம் அத்தி தோமன் அப்பாக்கு தொண்டு அம்மா.
என்னன்னாலும் சாப்பிடதான் வேணும். நீங்க மாப்பிள்ளை போட்டு கூட அவசரமா போகணும் வந்து எல்லாம் கவனிக்குவோம் சொல்லுங்க விடனே பானி விடானே விடானே எனக்கு வெட்ட வெட்ட பார்த்தா என்ன விளக்கிற அப்பமா ஜீத்தல கொஞ்சம் தீத்தரும் அடுத்த உறவினர்கள் வாங்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ கேக்க சாப்பிடும் சாப்பிடும் அம்மா தீட்டு இந்த பிடி என்னது காண்டி ஏன் பிடிச்ச நினைக்கிறீ பழைய போச்சு எங்களை தீட்டிடுங்க எங்களை தீட்டிடுங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு தானே தம்பி என்ற கொஞ்சம் தீர்த்தாலும் பழக மாட்டீங்க அள்ளி அப்படியே வைக்க வேண்டியா போட்டா என்ன வேற என்ன ரெண்டு வாங்க உடனே கொஞ்சம் போயிட்டு என்ன புனையும் குறையா மனுஷன் சொல்லதான் கேட்கிறா கொடுத்துதானே
இனிய பிறந்த வாழ்த்துக்களேன். தேங்க்யூ. நான் கண்ண திரகணம் வைக்கிறது சரி, உங்களோட விருப்பம் ஏற்கனவே வச்சுதான் கிடக்கு எல்லாரும். அது எல்லாரும் வச்சுடையே நான் வைக்கி கேட்கணும். இந்த ஆட்டம் ஆடுதப்பு அது கத்தி கூற கிடக்கு சரி விட்டு சொட்டது இருந்துங்க டிரைவர் சாப்பிட்டு சின்ன மனச்சாஜ் இல்லையே எவ்வளவு பேர் சேர்த்து கொண்டு வைக்கணும் வேண்டாம். இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள். அதே நேரம் வந்து அடுத்த வருஷம் இதே பிறந்த நாள்ல வந்து மனவாட்டி இல்ல மனவாட்டியோட நிக்க என்னுடைய மனம் அந்த வாழ்த்துக்கள். அப்ப சரி ஞாபகப்படுத்தி விட்டு பண்ணக்கூடிய வயசு இல்ல 30+ ஆகுது இன்னும் தாமதம் என்னன்னு கொஞ்சம் 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 ஆனா தீத்திர பார்த்தா அடுத்த கட்டம் உங்களுக்கா சொல்லிட்டுனா இப்படி தீத்துற உங்களுக்கு போற அப்ப நீ என்ன செய்ய டபுள் மடங்கு ஆளுக்கு வச்சு விடு உங்க சாப்பிடுவோம். நான் அப்படியெல்லாம் வைக்க மாட்டேன். சரிதான் சரி சாப்பிட்டு முடி சாப்பிட்டு முடிச்சு சரி அங்க தானே தானே வெட்டி சாப்பிட்றாரு பாக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆத்தி குட்டி கேக்கு கேட்கணும் நினைக்கிறாப்பா கொஞ்சம் சரி காட்டு மைசிங் எடுக்கிறாடாப்பா இது உனக்கு சொல்லியாச்சு என்றும் வாழ அடுத்த வருஷம் என்ன தரமா வாழ சந்தோஷம். ஓகே தேங்க்யூ. வாழ்த்துக்கள் ஏ வாழ்த்துக்கள் சொல்லல சரி அப்ப என்ன கேட்கவும் ஒரு கண்டோசு கண்டிச்சு அது எனக்கு பிரச்சனை இன்றைக்கு என்னென்னாலும் சரி ஓ சரி இல்லை வித்தியாசமான பிறந்த நாள் இருக்கட்டும் இப்படிலாம் சாப்பிடணும் ஒரு கண்டோசா பாட்டு சாப்பிடு அன்புதான் தான் சாப்பிடு புரிந்தா கொடுக்கும் நீ சாப்பிட்டு கொஞ்சம் கூட சின்ன பிள்ளை கொடுத்தா தான் தரும் எம்பளை போன்ற இல்லை காசு தான் காசை மதிக்க வித்தியாசம் எம்பளை காசை மதிக்கத்தான் மேடம் சரி ஓகே ஓகே பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இல்லை சின்ன பிள்ளை இல்லை ஆனால் கொஞ்சம் ஆள் என்ன குழம்பீர் மண்டு விடுங்க அஞ்சாணி கொஞ்சம் நீங்கள் கொடுக்க கூடாது அஞ்சாணி கொஞ்சம்
பொதுவாக்கம் இல்ல காணும் அப்ப கேக்கு இல்ல அப்படி சொல்ல கூட அல்ல அத சோறளி மாதிரி உடம்புலே விளைசிங் கூட சின்ன சரி சந்தோஷம். அடுத்த வருஷம் இந்த தொழில் ஆண் பிள்ளையும் இந்த தொழில் பெண் பிள்ளையோட வாழணும். அஞ்சாறு பிள்ளை இருக்கணும். அடிவட்டேன். ஓகே சந்தோஷம் போட்டுவாங்க. சரியா பரவாயில்ல. என்ன தேக்கன் எங்கட மூத்தாண்ணா எங்கட அம்மா கண்ட சகோதரங்களுக்குல மூத்தவர் வந்து வேற. நான் இப்ப கொஞ்சம் மதிப்பு மரியாதையும் எப்படி இருக்கு உண்மையில எப்படி சொல்ற சந்தோஷமா தான் இருக்கு. சந்தோஷமா இருக்கு சொல்ற இல்ல உண்மையில சொல்ற அளவுக்கு அண்டி இல்ல. சந்தோஷமா தான் இருக்கு. எனக்கு இதை பற்றி பிரச்சனையே இல்லை. இதையும் எதிர்பார்த்து செய்ய மாட்டேன். அது சரி சரி ஓகே. வாழ்த்துக்கள் மறுபடியும் கொஞ்சம் உண்மையா கைக்க தானே போற நேரம் கவனம் என்ன போயிட்டு வாங்க என்ன திடீர்னு அப்புறம் வந்து நிக்கிங்க மறுபடி அப்படின்னா போங்க வர வேணாம் போங்க. அப்ப சரி அப்ப நைட்டுக்கு நீ மடிவா சாப்பிடணும் தானே. அப்ப நான் கண்டிப்பா வந்து இதுல கேக் தீத்த வரையில உண்மையா அப்ப என்னது வந்து மறுபடியுமா ஒரு கிஃப்ட் தான். இந்த கிஃப்ட வந்து லண்டன்ல இருக்கான ஒரு ஆண்டி அவனோட பேர் சொல்ல வேணாம்னு சொல்லி சொன்னவாங்க. ட்ரூவன்டா அவனை சொல்றான் ட்ரூவன் பர்த்டே கொண்டு போய் எனக்கு விளங்க எனக்கு அவங்க செல்லமா ரூபன் என்று கூப்பிடுறா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தெரியல லண்டன்ல இருக்கிற அக்காவா அம்மாவா அன்றைக்கு உண்மையில இன்சார்பாக மனமார்ந்த ஒரு நன்றிகளை நான் இந்த இடத்த சொல்றேன். அடிக்கடி பிரேக் என்ன பாசியே கேட்டுட்டு இருக்கிறேன்.
நேரம் செல்ல செல்ல வயசு குறையும். இதுல வந்து கிராஸ் தான் இருக்க, நீ பாக்கலாம், பிரச்சனை இல்ல. என்ன பாக்கணும் பாக்கணும், இல்ல பாக்கணும் பாக்கணும், பிரச்சனை இல்ல. ஓ பிரச்சனை இல்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. என்னண்டு இருபத்தி ஏழாயிரம் ரூபா காசு அப்படி தந்திருக்கிறான்ட்டா? உண்மையில ஒரு அந்த எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்னு சொல்லுவேன். நம்மளை இருபத்தி ஏழாயிரம் ரூபா போலாம் கிடையாது, எடுத்து நீ உண்மையில சுபாஷ் அண்ணா சார்வாக்கா அண்டேக்கா சொல்ல தேவையில்லை, உண்மையில குடுத்துதான் பழகம். சொல்ல தேவையில்லை, இரு நாங்க போவோம். அதான் சொல்ல தேவையில்லை, வீடியோ முடிச்சாதான் சாப்பிடலாம். சரி அப்ப வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். சந்தோஷம், ஓகே கவனமா போயிட்டு வாங்க. அந்த அம்மாக்கு சாரி, அந்த ஆண்டிக்கு தேங்க்ஸ் சொன்னோம் இந்த டைம்ல. ஓகே இப்ப என்னோட வந்து செல் உனக்கு இந்த டைம்ல இந்த கிஃப்டை கொடுத்ததுக்காக அந்த லண்டன்ல இருக்கிறதான ஆண்டிக்கு வந்து தேங்க்ஸை சொல்லிக்கொண்டு மற்ற சந்தோஷம் எனக்கு இப்படி ஒரு கிஃப்ட் உனக்கு கிடைச்சேன்னு சொல்லி. கொஞ்சம் எல்லாருக்குமே நான் சொல்றேன், போயிட்டு வாங்க. சாப்பிடு சாப்பிடுன்னு வந்து போங்க, ஒன்று நாலஞ்சு நாள் என்ன கேட்டாலும் மறப்பு இல்லை, போயிட்டு வாங்க. அதில் இருந்து போன இப்போ சாப்பிடுவோமே எல்லாத்தையும். உண்மையில் நான் வந்து இதுவரைக்கும் அந்த எந்த விஷயமா நான் ஒன்றுமே உண்மையாக செய்கிறதே இல்லை. நேற்று கூட நான் அந்த ஐடியாலே இல்லை கேக்கு வெட்டணுமெண்டு. உண்மையில் இந்த 30வது வருஷ பிறந்தநாள் வந்து அம்மான்ற ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டி தான் நான் உண்மையாக வெட்டினான். இல்லையான்னு சொன்னால் நான் சத்தியமாக கேக்கு கட் பண்ணியிருக்கே மாட்டேன். ஏண்டா எனக்கு என் சார்பாக எனக்கு விருப்பமே இல்லை. எனக்கு அம்மா அப்பாக்கள்லேருந்து சௌரங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு விருப்பம். அதே போல் எனக்கு ஒவ்வொரு உறவுகளும் வந்து இன்றைக்கு என்னுடைய மகனை பாட்டி ஒவ்வொரு நிகழ்விலையும் ஒவ்வொருதை சந்தோஷப்படுத்தி இந்த இடத்த வந்து நின்ற ஒவ்வொரு உறவுகளுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்கள். உண்மையில் எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு சந்தோஷம் தான். நீங்கள்லேருந்து சாந்தினிக்கா கோலாக்காலேருந்து எல்லாருமே எல்லாருமே அதாவது அத்தை தான் நான் சின்ன வயசுலேருந்து கோலாக்கா கோலாக்கான்னு கூப்பிட்டு உண்மையில் பழைய போட்டு அதனால ஒரு தவறுதலாக நிற்க வேணாம். எல்லாம் எங்கள் நாங்கள் நான் எல்லாமே நான் போன வருஷம் கேக் பண்ணிட்டேன். போன வருஷம் ரெண்டு வருஷம் 30 வயசுல கேக் பட்டி எதிர்பார்ப்பு நாங்களே செய்யல தானே, அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இதே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் தான் நான் சொல்லுவேன். எனக்கு இதை விட்டா வேற ஒன்றும் தேவையில்லை. அப்படி மறக்க இல்லாத சந்தோஷம் இருக்குது. இந்த ஒரு சில அந்த சிரிக்கிற அவர்கள் முன் மேடைக்கு அவர் தாழ்மையோட அழைக்கிறோம். அப்படியா உங்களைத்தான் பரவாயில்ல, சிரித்தாலும் அவர் தான் பெறுவோம். அப்படியா சொல்லுங்க.
சரி, உண்மையில எல்லாரும் வந்தது எனக்கு நல்ல ஒரு சந்தோஷம். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனில் இருக்கிற பாகு அண்ணா ஒரு 10,000 ரூபா மாதிரி காசு அனுப்பியிருந்தேன் எனக்கு. ஓ, அதை வந்து இந்த இடத்த நான் சொல்கிறேன். உண்மையில் அவருக்கும் வந்து ஒரு மனமார்ந்தோரு நன்றியில் சொல்கிறேன். இணையதளத்தின் மூலமாக கூட இன்றைக்கு சில ஒன்று கிஃப்டோடு வந்திருக்கேன் நம்ம மேலே. அது பெரிய சந்தோஷம் தானே. இப்போ அலோரியோ மறக்க முடியாது. அப்ப நாங்கள் வீடியோவை முடிச்சுக்கொள்றோம். இதுல கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு புது வீடியோட நாளை சந்திப்போம். பாய்.